இடிச்சிச்சா உடஞ்சானே இங்கே பாரு நீங்கள் லைட்டாக இடிச்சிச்சு நம்ம இவர் காசு போட்டு வாங்கி கொடுத்த மாதிரி இடிச்சிட்டியா இடிச்சிட்டியா 100 கேள்வி கேட்குறான் மைக் மைக் கொடு ஆமா என் பேருங்க ஐசக் உனக்கு கரும்பு ஜூஸா வேணுமா சுட சுட சர்பத் வந்திருக்கு ஏன்னா ஐஸ் போடல இல்ல மனசு மாறிடாதீங்க உங்க பேர் அவங்க எடுத்துட்டாங்க மாறிடாதீங்க மாறிடாதீங்க குண்டு பைவ்ல எப்படி கோர்த்து விடுது பாரு அந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாறிட்டே இருக்கு இப்பலாம் சும்மா அந்த பேர் போட்டு அப்ப அம்மா ட்ரெண்ட் மாறிச்சா ஹாய் फ्रेंड्स எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ ஐசக் ஹாய் சொல்ல எல்லாருக்கும் இதுக்கு மட்டும் கரெக்டா வந்துருவல்ல இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஈஷா 3D கிஃப்ட்ஸ் அதோட ஃபேக்டரியில தான் இருக்கோம் அண்ட் இந்த ஃபேக்டரி டூர் அதெல்லாம் வந்து அண்ணா ஒரு வீடியோ பண்ணியிருந்தாங்க முன்னாடி நேத்திக்கு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா வண்டி லியோ வந்து நம்ம டெலிவரி எடுத்தாச்சு டெலிவரி எடுத்ததுக்கு அப்புறமா ஈவினிங் வந்து எனக்கு ஒரு ஷூட் இருந்துச்சு வாவ் சோன் இன்டீரியர்ஸ்ல அழகான ஒரு ஸ்மார்ட் ஹோம் வந்து நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ நாளைக்கு வரும் லியோ நம்ம டெலிவரி எடுத்துட்டு வந்துட்டு நேரா வந்து பிளாட்ஸ்ல நான் பார்க் பண்ணிட்டேன் இன்னும் என்னோட மம்மி டாடிக்கு காரை நான் காட்டல இன்னும் இலி கத்துறீங்க இலி ஸோ இந்த வீடியோவில் என்னோடய அம்மாவும் அப்பாவோட ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறீங்க நான் வண்டியை வந்து மாடிஃபிகேஷன் பண்ண போகிறேன் கலரை மாற்ற போகிறேன்னே என்ன கலர் சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் லைட்டாக கெஸ் பண்ணி பாருங்கள் தங்க கலர் என் மம்மிக்கு வந்து அந்த கோல்டு கலர் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் சொன்ன உடனே சொல்லிட்டாங்க கோல்டு கலரில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருன்னு கோல்டு கலரில் நான் பண்ணேன்னா வண்டிக்கு ஆர்டிஓவில் அப்ரூவல்லாம் தரமாட்டாங்க இன்னும் ஆர்டிஓ ஒர்க்ஸ்லாம் இன்னும் பண்ணல அதெல்லாம் கூடிய சீக்கிரம் பண்ணி ஒரு வீடியோ பண்ணுவேன் நான் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அண்ட் இந்த வீடியோ நான் வந்து லியோ வந்து நம்ம டெலிவரி எடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் 6ல போயிட்டு இருக்கு சோ அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா மறக்காம செக் பண்ணி பாருங்க வண்டியை டெலிவரி எடுத்துட்டு வந்த அன்னிக்கே பாருங்க எவ்வளவு அழுக்காயிடுச்சுன்னு சோ என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு மேல வந்து ஒரு பாலிஷ் பண்ணிருந்தாங்க அந்த பாலிஷ் வந்து இன்னும் ஒழுங்கா செட் ஆகல அதனால தான் இவ்வளவு டர்ட்ட வந்து அதை அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கு அதை லைட்டா க்ளீன் பண்ணோம் கிளீன் பண்ணிட்டு நம்ம இப்போ வந்து எடுத்துட்டு போய் சர்ப்ரைஸ் பண்ண போறேன் ஏன்னா மம்மிக்கும் டாடிக்கும் வண்டி அழுக்கா இருந்தா சுத்தமா பிடிக்காது சோ இப்போ வந்து லைட்டா வந்து வைப் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம் இந்த வண்டியை துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் இது நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு அப்படின்னா ஒரு வீடியோ சூப்பரான ஒன் பண்ணி போட போகிறேன் நல்லா கிளீனாக இல்லை இங்கே ஒரே துணி தான் இப்போ இந்த மேலே வந்து எனக்கு ஒரு பிளாக் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு முன்னாடிலேருந்தே எனக்கு ரொம்ப ஆசை பட் இப்போது கலர் மாற்றினதுக்கப்புறம் தான் அது நடந்திருக்கு நான் ஒயிட் கலரில் இருக்கும் போதே நான் யோசிச்சிருந்தேன் இந்த மாதிரி பிளாக் ஃபினிஷில் டாப் கொண்டு வரணும்ட்டு பட் அது பண்ணவே முடியல ஐசக் நீ தொடக்கிறியா ஓரளவுக்கு வந்து வண்டியை க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு இதுக்கப்புறம் நான் க்ளீன் பண்ணனா நான் குளிச்சிருவேன் அதனால ஸோ ஃபாஸ்ட்டாக கிளம்பிடலாம் ஸோ இப்போ இந்த காரை இப்போ இந்த பார்க்கிங்லேருந்து வெளியே எடுக்கிறது தான் பெரிய சேலஞ்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் போட்டிருக்க பம்பர்ஸ் வந்து கீழே கண்டிப்பாக இடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் கொஞ்சம் இவர் வந்து கிராஸாக தான் இறக்கணும் நம்ம இடிக்குதா இடிச்சிச்சா உடஞ்சிச்சா என்ன பம்பர்ஸ் வந்து லைட்டாக இடிக்குது அதுமாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும் அந்த வண்டியை பம்பர்ஸ் இடிக்குதுரா ஓ மை காட் இல்லை இல்லை ஒன்றாவலை வா 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 இப்போ எதுனாலும் ஒரு காட்டிடணும் சாருக்கு இங்கே பாரு நீங்கள் லைட்டாக இடிச்சிச்சு லைட்டாக ஒன்றும் ஆகாது இல்லாமல் இவர் காசு போட்டு வாங்கி கொடுத்த மாதிரி இடிச்சிட்டியா இடிச்சிட்டியான்னு 100 கேள்வி கேட்குறான் ஆ போங்க ஒன்றும் ஆகாது சேக் பயப்படாதீங்க ஓகே வீட்டுக்கு வந்துட்டோம் வண்டியை வந்து எப்படி நிப்பாட்டலாம் சரி அம்மா அப்பா பார்க்குற மாதிரியே நிப்பாட்டும் அவங்க இப்படிதான் கீழே வருவாங்க இப்போ வந்து மம்மியும் டேடியும் கால் பண்ணி கீழே கூப்பிட போகிறேன் அவங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இன்னும் பார்க்கல அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவோமா மீ வந்தாச்சு மீ கீழே வரீங்களா அப்புறமா லியோ எடுத்துட்டு அண்ணா ஒரு வீடியோ பண்ணுவான் ஓகே ஸோ மம்மிக்கு வெயிட் பண்ணுவோம்
வந்தாச்சு வந்துட்டாங்க வந்துட்டாங்க எப்படி இருக்கு என்னமா அந்த கார காணோம் மைக் மைக் குடு கிடையாது ஏடி சூப்பரா மேட்சிங்கா இருக்கா உங்களுக்கு என்ன என்ன ஐசக் பின்னால வச்சிருந்தத ஒண்ணு காணோம் டாடி பின்னால எழுதி இருந்தத காணோமே ஆமா என் பேர் இங்க என்னோட நேம் இங்க இருந்தது இல்ல இதுல இதுல அதெல்லாம் தூக்கியாச்சு மீ என்ன வசனம் இருந்தது நீ இப்போ இந்த மாதிரிலாம் போடுறது ஸ்டைல் ஓ என் பேரை ஏன் எடுத்தா எனக்கு பிடிக்கவே இல்லை போ அடுத்து ஸ்டிக்கரிங் பண்ணுறோம் வண்டிக்கு ஸ்டிக்கரிங் பண்ணும்போது அழகாக மம்மியோட பேர் டேடியோட பேரை போட்டு சூப்பராக பண்ணுறோம் நீ அதோட தான் கொண்டு வந்திருப்பேன் இப்போதான் இது வந்து மாடிஃபை பண்ணி ஃப்ரெஷ்ஷாக உங்ககிட்ட காட்டுறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் ஆனால் என்ன சரி வாங்க 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 ட்ரைவ் போகலாம் ட்ரைவ் போகலாம் சரி நல்லா இருக்கு மக்களே கார் கலர் பிடிச்சிருக்குல்ல ரொம்ப பிடிச்சிருக்கு மக்கள் ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த கலர் பிடிக்கும் எனக்கு உங்களுக்கு தங்க கலர் தானே பிடிக்கும் தங்க கலர் ரொம்ப பிடிக்கும் இது செகண்ட் செகண்ட் தங்க கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ அதான் போடுவியோன்னு ஃபார்ச்சுனரானா தங்க கலர்ல மாத்திரோ அது எப்படி திருப்பி எடுத்துட்டு வர போறானோ அப்படின்னு நினைச்சேன் பட் இப்ப நல்லா இருக்குல்ல சட்டி ஃபர்ஸ்ட் போட்டிருந்த எல்லாம் கார் டேமேஜ் உள்ள எல்லாம் இது பண்ணி அதை அந்த அளவுக்கு அதை வந்து டீப் கிளீனிங் பண்ணி நம்மளுக்கு பெயிண்ட் பண்ணதுனால கொஞ்சம் டைம் எடுத்துச்சு பட் ஆனாலும் இப்போ இந்த அவுட்புட் பாக்கும்போது ஹாப்பியா இருக்குல்ல நல்லா இருக்கு அதுவே போதும் சரி அது இத்தனை 9 வருஷம் ஆச்சுல கொடுக்கணுமா வித்துடலாமா அப்படி எல்லாம் யோசிச்சோம் ஆனா இது வேண்டாம் வேண்டாம் டாடிக்கு இந்த மாதிரி ஒரு கார் வாங்கி இந்த மாதிரி கலர் மாத்தி கொடுமா டாடி கார் வேணுமா ஐடி உங்களுக்கு ஸோ டேடி வந்து ஒரு கார் பார்த்துட்டு இருக்காங்க கார் ஓட்டி கத்துக்கிறதுக்காக ஸோ டேடிக்கு கார் வாங்கலாம் என்ன கூட்டு போனோம் என்ன கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுங்க நீங்க உங்களை கூட்டிட்டு போவோம் என்ன கூட்டு வர்றது ஏன்னா நீங்க வந்து எங்கெங்க போறீங்கல்ல அப்பா என்ன கூட்டு போகணும் சரி வாங்க வாங்க விட்டா நீங்க ரொம்ப நேரம் பேசுவாங்க போல இருக்கு சரி நம்ம கிளம்புவோம் பேக் எடுத்துட்டு வர்றேன் பேக் எடுத்துட்டு பேக் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க ஸோ டிரைவ் அப்படியே வண்டி எடுத்துட்டு எங்க போறோமோ அப்படியே போக வேண்டியதான் டேடி டோர் ஓபன் பண்ணுங்க டேடி ஓகே லெட்ஸ் கோ சளி சீக்கிரம் அந்த வண்டியில் இருக்க மக்கள் என்ன முன்னெல்லாம் அப்படிதான் இருக்கா மே இல்லை மே இன்டீரியர்லாம் ஒன்றுமே பண்ணல மே எக்ஸ்டீரியர் மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் அந்த கமல் கிமல் ஏதாவது கொடுத்தீங்கன்னா இன்டீரியரையும் பண்ணி முடிச்சிடலாம் கமல் தார மக்களே நல்லா இருக்கு கார் உண்மையில தரீங்களா என்ன இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் காரில் போகும்போது தான் ஒரு சந்தோஷமா இருக்கு கிளம்பி நாங்கள் வந்து பெசன் நகர் வந்தாச்சு பெசன் நகர் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பும்போது என்னமோ கொஞ்சம் க்ளௌடியாக இருந்தது இங்கே வர 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 பார்த்தீங்கன்னா நெருப்பு மாதிரி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் பார்க்கிங் இவ்வளோ ஃப்ரீயாக இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா பெசன் நகர் பீச்சில் ஈவினிங் சூப்பராக இருக்கும் ஆமாம் ஸோ அதனால் மம்மி வந்து எனக்கு ஒரு ஜூஸ் வேணும்னு கேட்டாங்க இப்போ ஜூஸ் வாங்கி வந்து கொடுக்க போகிறேன் ஐசக் உனக்கு கரும்பு ஜூஸ் தான் வேணுமா ஆட்டா சேட்ட மம்மிக்கும் டாடிக்கும் ஜூஸ் வாங்கி வந்துட்டேன் டாடி இருந்தாங்க கரும்பு ஜூஸ் ஏய் என்ன இது வேணுமா சர்பத் வேணுமா உங்களுக்கு சர்பத் தான் வேணுமா ஷாலி அப்போ இது நீ வச்சுக்கோ ஸோ மம்மி வந்து சர்பத் தான் வேணும்னு கேட்டாங்க ஸோ சர்பத் வாங்கி வந்தேன் ஷாலி இங்கே போய் உள்ளே போய் உட்காருங்க நான் வந்துடுறேன் சுட சுட சர்பத் வந்துருக்கு ஏன்னா ஐஸ் போடல இதில் சர்பத் இப்போ வேணும் போல தோணுமே ஷாலி உனக்கு சாரி நோ வாய்ப்பே இல்லை நான் மம்மி ஐ தேங்க்யூ மக்களே நன்னாரி சர்பத் ஷாலி வண்டி எடு ஷாலி வண்டி எடுன்னு சொன்னேன் டேடி திரும்பி பார்க்குறாங்க
என்ன இதோட நம்மளோட வீடியோ வந்து முடியுது. அம்மாக்கு வந்து நம்ம காரோட கலரை காமிச்சு அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு. எப்படிமா ஹாப்பியா? ஹாப்பியா, ரொம்ப பிடிச்சிருந்துச்சா கலரு? இருங்க இருங்க இருங்க, லெமன்லாம் வாயில ஒட்டி இருக்கு. எங்க அம்மா லெமன் நன்னாரிய வந்து லெமனோட செத்து சாப்பிட்டுருக்காங்க. எனக்கு இப்ப ஒரு ஞாபகம் வருது. நான் சொல்லுங்க மீ. அப்படின்னா சின்ன பிள்ளையில இருக்கப்ப சைக்கிள்ல போனீங்க, அப்புறம் உங்க அப்பா கிட்ட நீ சண்டை போட்டு எடுத்து ஒரு யூனிகார்ன் இருக்கு. ஆமா, பைக்கு. அப்புறமா ஃபைட் பண்ணி அண்ணன் கிட்ட கேட்டு அப்புறமா இந்த கார் வாங்கினேன். ஆமா, ஆனா நீ பழச மறக்காம இது பண்ண பத்தியா? அது என்னால நீ நான் நினைச்சேன் என் குடுக்கதான் போறான். மனசு மாறிடாதீங்க, உங்க பேர் அவங்க எடுத்துட்டாங்க. மாறிடாதீங்க, மாறிடாதீங்க. நீங்க அதனால வந்து பேர் இருக்க கூடாது. பேசி பேசி மயக்கறாங்க. பின்னாடி இந்த பேர் போடுறது இதெல்லாம் வந்து கரெக்ட்டா போடலாமா? இப்ப இருக்க இந்த காலத்துல கூட பேர்லாம் போடலாமா அப்படிங்கறத நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. இப்ப இங்க இருந்து டிராவல் பண்ணி போறது வந்து பாத்தீங்கன்னா ஷர்லி ஓட்டிட்டு போக போறாங்க. நான் வந்து கேப் புக் பண்ணிட்டேன். நானும் டாடியும் கேப்ல வரோம். நீங்களும் ஷர்லியும் வண்டியை உருட்டியாவது வீட்டுக்கு எடுத்துட்டு. ஷர்லியோட டிரைவிங் ஸ்கில்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 2-3 லட்சம் பேர் பார்த்துட்டாங்க. என்ன பண்ண? அடுத்த வீடியோ ஷர்லி பத்திரமா கார வீட்டுக்கு ஓட்டிட்டு வந்துட்டாங்கன்னா வீடியோ வரும். சரி, ஓகே ஓகே சரி, ஓகே சாரி.